அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கணேஸ்வரன் ஈஸ்வரன். நான் கான்வென்ட் தமிழ்பள்ளி சிறுமணி 2-3 ஆண்டில் பயில்கிறேன். நான் இப்பொழுது ஒரு கதை சொல்ல போகிறேன். என் கதையின் தலைப்பு சிங்கமும் நரியும். ஒரு காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அதில் ஒரு சிங்கமும் நரியும் வெகு நாளாக உணவின்றி அலைந்து திரிந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் இரண்டும் நேருக்கு நேர் சந்தித்து தத்தமது நிலைமையை உணர்ந்து கொண்டன. இறுதியாக இரண்டும் சேர்ந்து வேட்டையாடுவது என்ற முடிவுக்கு வந்தன. அதற்கு சிங்கம் ஒரு திட்டம் வகுத்து கொடுத்தது. அதாவது, நரி பலமாக சத்து போட்டு கத்த வேண்டும். அந்த சத்தத்தை கேட்டு காட்டு மிருகங்கள் மிரண்டு அங்கும் இங்கும் ஓடும். அப்படி ஓடும் மிருகங்களை சிங்கம் அடித்து கொள்ள வேண்டும். இந்த யோசனை நரிக்க மிகவும் பிடித்திருந்தது. அதனால் உடனே ஒப்புக்கொண்டது. அதன்படி நரி தனது பயங்கரமான குரலில் கத்த தூங்கியது. அதன் விசித்திரமான சத்தத்தை கேட்டு காட்டு விலங்குகள் அங்கும் இங்கும் வேகமாக ஓடின. அந்த சமயத்தில் சிங்கம் நின்றிருந்த பக்கம் அந்த விலங்குகளை எல்லாம் சிங்கம் வேட்டையாடி கொண்டது. ஒரு கத்தத்தில் நரி கத்துவதை நிறுத்திவிட்டு சிங்கத்தின் பக்கம் வந்தது. அங்க வந்ததும் நரிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஏனெனில் நிறைய மிருகங்கள் அங்க இருந்து கிடந்தன. அதை பார்த்ததும் நரி தான் அகோரமாக கத்தியதான் மிருகங்களை இருந்து விட்டன என்று கர்வம் கொண்டது. சிங்கத்தின் அருகில் வந்து, என்னுடைய வேலை என்ன பற்றி என்ன நினைக்கிறாய்? நான் கத்தியை இத்தனை மிருகங்களை கொன்று விட்டு பார்த்தாயா என்று கர்வத்துடன் கேட்டது. அதுக்கு சிங்கம், ஆமாம், உன் வேலை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன? நீதான் கத்துகிறாய் என்று தெரியாமல் ஒருவேளை நானும் பயத்திலேயே சுத்து போயிருப்பேன் என்று பாராட்டியது. இக்கதையின் மூலம் நாம் எப்பொழுதும் கர்வம் கொள்ளக்கூடாது என்பதை தெரிந்து கொள்கிறோம். நன்றி.